Hello guys, welcome back to our channel Tamil Beats. Iniki channel la enna paakaporu appdin pathinga now title and thumbnail la paathal therinjirukum Diwali special face pack ta paakaporum idu kandipa work agudhu so adnal da na ungalku oda share pannirken so kandipa ipoda nam channel neenga first time paakringa kandipa video like pannunga share pannunga marakkam nam channel first time paakringa subscribe panni vechukonga ipo vanga video ku la pogalam so first vandu na oru clean bowl and oru spoon eduthu vechiruken so indha mari da ஏதோ ஒரு bowl or spoon நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ingredients பார்த்துட்டு வந்தறலாம் சோ வந்து நான் ஒரு 4 tablespoon gram flour and 2 tablespoon turmeric and கொஞ்சம் வாட்டர் எடுத்துர்க்கேன் எனக்கு இந்த மாதிரி சோப்பு ஜபான்ல வச்சு வளர பிடிக்கும் சோ நான் ஐ திங்க் நான் லிப்ஸ்டிக் வீடியோல சொல்லிருப்பேன் நினைக்கிறேன் அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா போய் பாருங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் and ஒரு ஹனி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து clean bowlல வந்து நம்ம அந்த கிராம் ஃப்ளாரை ஆட் பண்ணிக்க போறோம் 4 tablespoon gram flour ஓகேங்களா So background வந்து கொஞ்சம் பயங்கரமா இருக்கணும் இல்லையா தீபாவளினாலே பயங்கரமா இருக்கும் அதனால background கொஞ்சம் பயங்கரமா தான் வச்சிருக்கேன் சோ இந்த மாதிரி 4 tablespoon gram flour போட்டுக்கிறேன் next 2 tablespoon turmeric நான் போட்டுக்கிறேன் சோ போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த போட்டாச்சு சோ இத வந்து நல்லா நம்ம mix பண்ணி விட்டுக்க போறோம் சோ நல்லா நீங்க mix பண்ணி விடணும் சோ இது ஒரு ரெண்டுமே சேர்ந்து ஒரு ஃபைன் பவுடர் ஆகும் இந்த மாதிரி ஒரு ஃபைன் பவுடர் ஆகும் சோ இந்த மாதிரி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம வந்து இத வந்து கொஞ்சம் இப்படி விட்டறலாம் விட்டுட்டு இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்க போறோம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் வாட்டர் ஆட் பண்றேன் ஓகேங்களா அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த நல்லா உங்களுக்கு தெரியும் அந்த கன்சிஸ்டன்சி நான் கொஞ்சம் ஒரு 5 tablespoon ஆட் பண்ணிருப்பேன் 4 to 5 tablespoon ஆட் பண்ணிருப்பேன் சோ இது நல்லா நம்ம mix பண்ணி விட்டுக்கலாம் சோ உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் தரீங்க பட் சப்ஸ்கிரைபர் ஏறுது இறங்குது சோ நம்ம சேனலை பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்றது ப்ளீஸ் வேண்டாம் சோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில விட்டுருங்க ஏனா நம்ம ஹனியும் மேர ஆட் பண்ணோம் இல்லையா சோ அதனால நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி தான் வந்து கரெக்ட்டான அளவு சோ இது வந்து ஒரு 1/2 tablespoon or 1 tablespoon அளவுக்கு ஆட் பண்ணிருப்பேன் இப்போ நம்ம बेनिफिट्स பார்த்தலாம் கிராம் flour வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னா oilness உங்களோட ஸ்கின்ல இருந்து ரெடியூஸ் பண்ணுது and acne கூட ஃபைட் பண்ணுது and dead skin-ஐ exfoliate பண்ண உதவுது இப்போ வந்து turmeric பாத்தீங்கன்னா facial hair-ஐ lighten பண்ண உதவுது and dead skin-ஐ வந்து exfoliate பண்ணுது and நிறைய benefits இருக்கு turmeric பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதுவிட ரொம்ப முக்கியமானது வந்து ஸ்கின் எப்பவுமே glowing-ஆ வச்சுக்க ரொம்ப உதவுது Honey வந்து cleansingல உதவுது ஸ்க்ரப்பிங்ல உதவுது etc நம்ம சொல்லிட்டே போலாம் black heads remove பண்ணனும் accent remove பண்ணனும் ஓகே இப்போ நம்ம வந்து facial குள்ள போயலாம் சோ நான் வந்து இப்போ nail polish remove பண்ண போறேன் nail polish remove பண்ணிட்டு and தான் நம்ம வந்து தேக்கணும் எப்பவுமே manicure பண்ணும்போது pedicure பண்ணும்போது எப்பவுமே நம்ம வந்து nail polish remove பண்ணிட்டு தான் நம்ம பண்ணனும் சோ அப்பதான் நமக்கு வந்து அந்த effective-ஆ இருக்கும் So, the full lining on the remove pannirunga. So, kandipa in facial ungalku useful ah irukum ena idu rombave nalla workout aachu enakku romba superba workout aachu kandipa eppadi workout aachu nu comments la solunga so ipo vandu nama இந்த பேக் எடுத்து போட்டுறலாம் கையில அப்ளை பண்ணலாம் நான் உங்களுக்கு கையில தான் அப்ளை பண்றேன் நீங்க வந்து உங்களோட ஸ்கின் அதாவது ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க or எங்க உங்களுக்கு வந்து ஸ்கின் பிரைட்டன் ஆகணுமோ or லைட்டன் ஆகணுமோ நீங்க அங்க அப்ளை பண்ணிக்கலாம் சோ இது ஒரு சூப்பர் எஃபெக்ட் நான் வந்து உங்களுக்கு கையில அப்ளை பண்ணி காமிக்க போறேன் சோ நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது உங்க மவுத் கிட்டல அப்ளை பண்ணாதீங்க மவுத் கிட்ட ஹேர் கிட்டல அப்ளை பண்ணாதீங்க because நம்ம டர்மரிக்ல ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா அதனால நீங்க ஹேர் கிட்டல அப்ளை பண்ணாதீங்க சோ நீங்க அந்த nose and அந்த T portion அங்கல ரொம்ப கான்சென்ட்ரேட்டட் அப்ளை பண்ணனும் சோ நான் சொல்றது ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்போது ஹேண்ட்ஸ்ல அப்ளை பண்ணும்போது நான் நார்மலா அப்ளை பண்றேன் இல்லையா அந்த மாதிரி நீங்க ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க கண்டிப்பா 1 டேலி உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்குது சோ நீங்க தீபாவளினாலுமே நீங்க காலையில பண்ணீங்களாவே உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்குது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க ஸோ இந்த மாதிரி நல்லா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து ரொம்ப ட்ரையானக்கப்புறம் எடுக்கும்போது லைட்டாக உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. தட் மீன்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது. தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப ட்ரை ஆக விடாமல் half dry half wet அப்படி இருக்கும்போதே வாஷ் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ என்னோடது பார்த்திங்கன்னா நான் நல்லா இன்னொரு 2-3 கோட்ஸ் அப்ளை பண்ணேன். அப்போ தான் நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி அப்ளை பண்ணேன். ஃபுல்லாக எடுத்து அப்ளை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு மெனிக்யூர் தனியாக வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் ஸ்டெப் நோ டூல்ஸ் இல்லாமல் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் சூப்பராக. ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஏன் இத்தனை நல்லா ஃபேஷியல் கொண்டு வரல அப்படின்னா வந்து நான் ஃபேஷியல் கொண்டு வந்து பெட்டர் ரிசல்ட்ஸாக தான் கொண்டு வரணும்னு நான் நினச்சேன். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி கொண்டு வந்தேன். ஸோ இப்போ வந்து வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம வந்து ஒரு கிளாத் வச்சு, அதாவது டவல் வச்சு தொடச்சிக்கலாம். ஸோ நான் இதை தொடச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இப்படி தொடச்சேன், எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, அதனால தான் இப்படி தொடச்சேன். ஸோ நீல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள். நீல்ஸ்குள்ளே போக விடாமல் நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நார்மலாக பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், பழசாக இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் எந்த எஃபெக்ட் எதுவுமே போடல, அப்படியே நேச்சுரல் லைட்டில் தான் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். அண்ட் எப்படி இது ஒர்க் ஆச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் வீடியோன்னு உங்களை சந்திக்கிறேன்.